இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து கண்ணன் அப்படிங்கிறவங்க வந்து தேவக்கோட்டையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில் வந்து பதவி மாற்றங்கள், அதாவது என்னுடைய வேலை மாற்றம் எப்பொழுது மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்பயுமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் வந்து யோகமான காலம் என்ன, நான் இப்போ வீடு கட்டலாம், இப்படி ஒரு சில முக்கியமான கேள்விகளை வந்து நம்ம கவனமாக பார்த்தோம் ஆய்வு பண்ணோம்னா நம்ம ஒரு தெளிவான பதில் சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில் வந்து இவர் பிறந்த லக்கணம் அப்படிங்கிறது வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்த ஜாதகர் வந்து இப்போ வந்து வயது 36, இவருடைய லக்கணம் வந்து சிம்ம லக்கணம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரியன். இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி சூரியன் 10 இருக்கக்கூடாது. 10 இருந்துச்சுன்னா மனம் அழுத்தங்கள் சார்ந்த ஒரு இறுக்கத்தை கொடுக்கும். எனக்கு மட்டும்தான் சார் இப்படி நடக்குது, உலகத்திலே நான் மட்டும், கடவுள் எப்படி தனியாக என்னை படைச்சிருக்கார் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. 26 வயசுலேருந்து 36 வயது வரைக்கும் இவருடைய சிம்ம லக்னம் இவருக்கு போட்டு தனக்கு தானே வருத்திக்குவார். சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு கூட எப்படி சின்னதாக கால் அடிபட்டு பார்த்தீங்களா, எனக்கு இன்றைக்கி நடந்துச்சு. சின்னதாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு லோன் கேட்டிருப்பார், ஒரு பணம் கேட்டிருப்பார், நாளைக்கு வரட்டோண்ணே நாளைக்கு தரேண்ணே அப்படின்னு 2-3 நாள் அவர் இழுக்கடிச்சுட்டுவார். அவ்வளவுதான் பார்த்திங்களாண்ணா, ஏன் எனக்கு பார்த்திங்களா, என் ஜாதகம் அப்படி தானே, எனக்கு மட்டும்தானே இப்படி நடக்கும், எனக்கு மட்டும்தானே வேலையில் எப்படி இருக்கும், இப்படி தனக்குத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இப்போ 26 வயதிலிருந்து எப்படி 36 வயது வரைக்கும் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைகள். அதேமாரி இவருடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த லக்கணத்திற்கு சிம்ம லக்கணம், ஏஎல்பி லக்கணம், எப்பயுமே ஏஎல்பி லக்கணம். இன்றைக்கி வயது வந்து 36, இன்றைக்கி எங்கே வந்துட்டார் அப்படின்னா சிம்ம லக்னத்து வந்துட்டார். 37 வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுது, அது எப்படி அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்போ இவருடைய லக்கணம் வந்து சிம்ம லக்கணத்திற்கு 9 சுக்கர பகவான். எப்பயுமே 9 சுக்கர பகவான் இருந்துச்சுன்னா ஒன்று வெளிநாட்டு வேலை இருக்கும், இல்லை இரவு சாப்பிட்ற தான் வேலைகள் இருக்கும், அது திருப்தியாக இருக்குமா? சுக்கரன் ராகுவோட சம்மந்தப்பட்டதோட்டு இது திருப்தி இருக்காது. அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அடிமை சம்மந்தப்பட்ட ஒரு இந்த வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலைக்கு ஆட்படுத்தப்பட்டு இவருடைய வாழ்க்கை பயணம் நடக்குது. சிம்ம லக்கணம், 9 சுக்கரன், இரவு சார்ந்த வேலையில் இவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாழ்க்கை மாற்றம் எப்போது, எனக்கு இந்த வேலை மாற்றம் எப்போது அப்படிங்கிறத இவருடைய கேள்வி. சரி, இவரோட லக்கணம் எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 மார்ச்சில் வந்து இவருடைய லக்கணம் வந்து மாறுது. அப்போ இவர் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார். இப்போயே தெரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ நடக்க போகிற லக்கணம் வந்து கன்னி லக்கணம். இவருக்கு 2022 2032 வரைக்கும் 10 காலங்கள் இவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா? மறுபடியும் இந்த லக்கணாதிபதி யார், புதன் அப்படின்னா மறுபடியும் 10. இவர் எனக்கு இவர் என்ன சொல்லுவார், இதை விட பெரிய வேலை ஒரு வேலை கிடைச்சா கூட இவருக்கு என்ன பண்ணுவார், எனக்கு மட்டும்தான் இந்த வேலை கிடைக்குங்க, எனக்கு மட்டும்தாங்க நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு மறுபடியும் தனக்குத்தானே தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இவர் மாறணும், மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்க்கையில் வந்து இல்லைங்க, இப்போ கிடைத்ததை கொண்டு நிம்மதியான திருப்தியான ஒரு நிலையை அடைதல் தான் மனிதனுடைய வாழ்க்கையோட வெற்றி. இல்லைங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கேன், நான் மட்டும் எனக்கு மட்டும் கடவுள் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. இந்த கிரகங்கள்லாம் அப்படியெல்லாம் பண்ணாதுங்க. எவ்வளோ நல்லது செய்வீங்க, ஒரு மரம் நடுவீங்க, 2 சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, 2 உதவி செய்வீங்க, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, 4 வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, உங்களோட வேலையை சரியாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் சரியாக செஞ்சும் கடவுள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்தா கூட என்ன பண்ணுவார், அந்த வாய்ப்புகளை வந்து எப்படின்னா சிவபுருவனும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா ஏன் இவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அந்த பார்வதி தாய் பராசக்தி கேட்கும்.
ஆ சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிவபெருமான் என்ன பண்ணுவார், ஒரு ஒரு பெரிய தங்க பொற்காசுகள் சம்மந்தப்பட்ட ஒரு பையை வந்து ரோட்டில் போட்டிருப்பார். அப்போ அவன் அந்த ரோட்டில் நடந்து வந்த ஒரு நபர், ஒரு ஜாதகர், ஒரு வாடிக்கையாளர் என்ன பண்ணுவார், சே இவ்வளோ நேரம் கண்ணை மூடிக்கிட்டு வந்தோம், இப்போ ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி நடந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி நடந்து பார்க்கும்போது காலில் வந்து அந்த பை தண்டு போடும், சே கல் என்ன இடிக்குதுன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு அந்த கண்ணை மூடிட்டு நடந்து போய் அங்கிட்டு கண்ணை திறந்து வைப்பார். அப்போ தான் சிவபெருமான் சொல்லுவார், ஐயா என் தாய் நான் வாய்ப்பை கொடுத்தேன், வாய்ப்பை பயன்படுத்தினாரா அப்படின்னு கேட்கும்போது தான் சில விஷயங்கள் நம்மளை கண்ணை கட்டும், சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ணை மறைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் கவனமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தினால் கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து வாய்ப்பு கொடுப்பாருங்க, கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்குங்க. கண்டிப்பாக 2022 மார்ச்சுக்கும் பிறகு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணும், அதை நீங்கள் தான் மாறணும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், ஒரு நிலையில் ஒரு வேலை மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, இடம் விட்டு இடமாற்றம் உண்டு, வேலையிலேயும் மாற்றம் உண்டு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறப்போகுது, முயற்சி பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக பயன்படுத்துங்க. இன்றைக்கிட்ட 100 ரூபா இருந்தால் சந்தோஷப்படுங்க, 1000 ரூபா இருந்தால் சந்தோஷப்படுங்க, 10000 ரூபா இருந்தால் சந்தோஷப்படுங்க, 1 லட்சம் ரூபா இருந்தால் சந்தோஷப்படுங்க, 10 லட்சம் ரூபா இல்லைங்கிறத வருத்தப்படாதீங்க. எல்லாருமே இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்துச்சுன்னா இந்த 10 லட்சத்தை எண்ணி வாழ்க்கை பயணத்தை துளைக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட வாழ்க்கை வந்து வளமாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாறணும், கடவுள் வாய்ப்பு கொடுப்பாருங்க, கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்கும், நீங்கள் அதை பயன்படுத்தணும். எனக்கு மட்டும்தான் இப்படின்னு நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கே வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வந்து எப்படி வந்து ஒரு சிலந்தி வந்து என்ன பண்ண ஒரு கூடை கட்டிகிட்டு வாழும்போது ஒரு பூச்சி போய் வரும்போது அதை வெளியில் வர முடியாமல் தவிக்கும். நம்ம எலி என்ன பண்ணோம், ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை வந்து சாதாரணமாக இருக்கும், ஆனால் ஒரு எலியை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டோன்னா அந்த பதட்டத்தில் அந்த வாழ்க்கையோட இவ்வளோதான் முடிஞ்சு, அதாவது முட்டி முட்டி பார்க்கும் அந்த எலி அந்த பொறி கூண்டில் மாட்டின உடனே 4 பக்கம் ஓடி பார்க்கும், ஜெய் ஓட முடியாது, அப்படியே வந்து உட்காந்து மாட்டிக்கும். ஆனால் அதுவே வெளியில் இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தை கூட குடஞ்சி அவர் வாழ்க்கையில் ஜெயிக்கும். அதுதான் வாழ்க்கை பயணம். பதட்டப்படுதல், கவனம் சிதறுதல் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய பாதையை மாற்றும். அதோடு கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. உங்களுடைய 37வது வயதிலிருந்து 47வது வயது வரைக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டு. உங்களோட நீ கேட்ட கேள்வி உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து மிகப்பெரிய மாற்றம் அமையணும். எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் முருகன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளமாக்கணும். நல்லதொரு வேலை வாய்ப்பை வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய மாற்றத்தோடு உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உண்மை. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.